காலை வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, எதை இறுக பிடிக்கலாம், எதை இறுக பிடிக்கக்கூடாதுங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாங்களா. இறுக பிடிப்பது என்பது நட்புகளையும் உறவுகளையும் இறுக பிடித்து கொள்ளுங்கள். நல்ல நட்புகளை எப்பொழுதும் இழக்காதீர்கள். நல்ல நட்புகளை உறவுகளை எப்பொழுதும் இழக்காதீர்கள். அதாவது, நீங்கள் எந்த நேரமும் அவர்கிட்ட உண்மையாகவே இருந்தீங்கன்னா நல்ல நட்புகள் இழக்காமல் இருக்கும், நல்ல உறவுகள் கெடாமல் இருக்கும். சரிங்களா? அந்த நேரத்தில் வந்துட்டு எப்பவுமே நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. நல்ல நட்புகளை பல வருடங்கள் நாம் கையாண்டு கொண்டே போக வேண்டும். அப்பொழுது தான் நல்ல நட்புகள் இறுக நம்மை இறுக பிடிக்க வைக்கணும். லூஸில் விட்டால் முடிஞ்சு போச்சு, வேண்டாம். லூஸ் என்பது விடுறது, மெதுவாக விடலாம் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னு தெரியுங்களா? நட்பை வந்து நம்ம விடுறது, உறவுகளை விடுறது. சரிங்களா? விட்டோம்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. சரி, ஒரு வருஷம் கழிச்சு பேசிக்கலாம், ஆறு மாதம் கழிச்சு பேசிக்கலாம், ஈகோனால் எப்போ வேணால் நம்ம பேசிக்கலாம்னு நினச்சிட்டு அந்த உறவுகளை, அந்த நட்புகளை நம்ம அப்படியே இறுக பிடிக்கிறது, அப்படியே விட்டோம்னா அது அப்படியே மறந்து போயிடும். பல காலங்கள், பல வருடங்கள் அப்படியே மாறிப்போய் எல்லாம் மறந்து போய் வீணாக போயிடும். சரிங்களா? அதுதான் நல்ல உறவுகளும் நல்ல நட்புகளையும் இறுக பிடிக்க வேண்டும். எதையும் இறுக பிடிக்கக்கூடாது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, கை கால் வலிக்குது, வலிக்கிற மாதிரி இருக்கிற டைமில் நாம் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி கம்முனி விட்டுறோம். உடம்பை எப்பொழுதும் இறுக பிடிக்காதீர்கள். இறுக பிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போயிடும் உடம்பு. ஏன்னா நரம்பு ஆகப்பட்டது வந்துட்டு நார்மலாக மனிதருக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அது ஈடுபட்டு நாம் என்ன பண்ண, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நரம்பை வந்துட்டு அப்படி தூங்கி எழுந்தவுடன், தூங்கி எழுந்தவுடன் உடம்பை அப்படி இறுக்குவாங்க. அப்படி கை கால இறுக்கி எழுந்துற பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக என்னன்னு தெரியுங்களா, அப்படியே நரம்பு அப்படியே சுளுக்கு பிடிச்சிரு, சுளுக்கு பிடிச்சி இறுகி போய், ரொம்ப இறுகி போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கங்கே நரம்பு பிரச்சனை ப்ராப்ளமெல்லாம் பயங்கரமாக வரும். அதனால் உடம்பை எப்பொழுதும் உடம்பை இறுக பிடிக்க வேண்டாம். இறுக பிடிப்பதற்கு கண்டிப்பாக இறுக பிடிங்கள். இறுக பிடிக்காது அப்படி விட்றணும். இந்த மாதிரி நார்மலாக நம்மளோட உடம்பு பிரச்சனைகள் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக நம்மளோட உடம்பு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரீட்மெண்ட்டு சித்தாவில் பண்ணுறேன்னா பண்ணலாம். காசை இறுக்கி பிடிக்கிறது அது செலவாயிருமோ, அது செலவாயிருமோ சொல்லிட்டு காசுகளை இறுக்கி பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு சிரமம் தான். சரிங்களா? கஞ்சமானு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கஞ்சம் சொல்லுவாங்க, காசே செலவு பண்ண மாட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா அந்த டைமில் நீங்கள் காசை கண்டிப்பாக செலவு பண்ணணும். அது அந்த டைமில் நீங்கள் இருக்க பிடிச்சிங்கன்னா வேலைக்கு போகுது. சரிங்களா? இயற்கையாக ரெடி பண்ண முடிஞ்சால் உடம்பை நீங்கள் சரி செய்ய முடிஞ்சால் சரி செய்யுங்க, இல்லைன்னா கொஞ்சம் இலகி போய் எல்லாமே பண்ணணும். சரிங்களா? எல்லாமே இது சம்மந்தப்பட்ட ஒரு வேலை தான், சம்மந்தப்பட்ட செயல் தான், சம்மந்தப்பட்ட இது தான் விளக்கம் தான். இந்த இறுக பிடிக்கிறது, இறுக பிடிக்காமல் இருக்குது. சரிங்களா? நான் சொன்னது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.